ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சித்தர்த் அகாடமிலிருந்து ரேவதி பேசுகிறேன். இந்த வீடியோவில் யூனிட் 1 சயின்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு லெசனுக்கு உண்டான ஷார்ட் நோட்ஸாக பார்க்க போகிறோம். அதாவது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய மின்னூட்டமும் மின்னோட்டமும் இந்த லெசனுக்கான ஷார்ட் நோட்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஃபுல் புக் இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா லெசன் 4th லெசனில் இருக்கும். டேர்ம் வைஸ் புக் அப்படின்னா செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் இந்த லெசன் வரும். ஓகேங்களா? ஸோ மின்னூட்டமும் மின்னோட்டமும் இந்த ஃபுல் லெசனுக்கான ஷார்ட் நோட்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மின்னூட்டங்கள் பற்றி பார்க்கலாம். மின்னூட்டங்கள் அதாவது நேரயணி எதிரயணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. நேரயணி அப்படின்றது என்னென்னா, ஓர் அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்படுவதால் அந்த அணு பார்த்திங்கன்னா நேர் மின்னூட்டத்தை பெறும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர் அயனி. ஓகேங்களா? ஓர் அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் அவ்வணு நேர் மின்னூட்டத்தை பெறும். அது பார்த்திங்கன்னா நேர் அயனி. நெக்ஸ்ட்டு எதிரயணி அப்படின்னா என்னென்னா, ஓர் அணுவிலிருந்து எலக்ட்ரான் சேர்க்கப்பட்டால் அவ்வணு எதிர் மின்னூட்டத்தை பெறும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரயணி. ஓகேங்களா? ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்படுவதால் கிடைக்க பெறுவது பார்த்தீங்கன்னா நேர் அயனினும், ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரான் சேர்க்கப்படுவதால் அந்த அணு எதிர்மின்னோட்டத்தை பெறும். அது பார்த்தீங்கன்னா அது வந்து எதிர் அயனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நாம் இப்போது ஹேரை வந்து கோம் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் சீப்பு இருக்குது இல்லையா, அந்த பிளாஸ்டிக் சீப்பை வந்து நம்ம கோம் பண்ணதுக்கப்புறமா காகித துண்டுகள், அதாவது சின்ன சின்ன காகித துண்டுகள் பக்கத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு செல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த காகித துண்டு வந்து அந்த சீப்பு வந்து கவர்வது நமக்கு தெரியும். எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடியில் இருக்கக்கூடிய நேர் மின்னோட்டம் இழப்பாலையும் சீப்பு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் பெறுறதுனால எதிர் மின்னோட்டம் பெறுகிறது. ஓகேவா? இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சீப்பு பார்த்திங்கன்னா நம்ம கோம் பண்ணதுக்கப்புறமா அந்த முடியில் இருக்கக்கூடிய நேர் மின்னோட்டத்தினால பார்த்திங்கன்னா அந்த காகித துண்டு வந்து கவர்வது நமக்கு தெரிகிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, மின்னூட்டம் கூலும் அலகினால் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? மின்னூட்டம் கூலும் அலகினால் தான் அளவிடப்படுகிறது. அந்த கூலும் அப்படின்றதுக்கான குறியீடு பார்த்திங்கன்னா சி. ஓகேங்களா? கூலும் அப்படின்னா அந்த அதோட குறியீடு பார்த்திங்கன்னா சி. ஓகேவா? அடுத்து, இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசையை நியூட்டனின் மூன்றாம் விதி அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நியூட்டனின் மூன்றாம் விதி அடிப்படையில் இயங்குவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசை வந்து நியூட்டனின் மூன்றாவது விதி அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் மின் விசையை பார்த்திங்கன்னா இரு வகையாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் கவர்ச்சி விசை, நெக்ஸ்ட் ஒன் விலக்கு விசை. ஓகேங்களா? மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் மின் விசையை இரண்டு வகையாக சொல்லலாம். கவர்ச்சி விசை, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விலக்கு விசை. மின்னூட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசையை வந்து மின் விசை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மின் விசை அப்படின்னா என்னென்னா, மின்னூட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை தான் மின் விசை. ஓகேவா? இந்த மின் விசை வந்து தொடுகை இல்லா விசை வகையை சார்ந்தது. ஓகேங்களா? மின்னூட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை தான் மின் விசை. இந்த மின் விசை வந்து தொடுகை இல்லா விசை வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் ஒன், மின்புலம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மின்னூட்டத்தை சுற்றி அதன் மின் விசையை வேறொரு சோதனை மின்னூட்டம் உணரக்கூடிய பகுதி தான் மின்புலம். ஒரு மின்னூட்டத்தை சுற்றி அதன் மின் விசையை வேறொரு சோதனை மின்னூட்டம் உணரக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா மின்புலம். ஓகேங்களா? இந்த மின்புலத்தை கோடு அப்படின்னும், மின்புலத்தின் திசையை அம்புக்குறிகளாலும் குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? மின்புலம் பார்த்திங்கன்னா கோடு அப்படின்னும், மின்புலத்தின் திசையை அம்புக்குறியாலையும் குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மின் விசை கோடுகள் அப்படின்னா என்னென்னா, மின்புலத்தை குறிக்கும் கோடுகள் மின் விசை கோடுகள். ஓகேங்களா? மின்புலத்தை குறிக்கும் கோடுகள் மின் விசை கோடுகள். நெக்ஸ்ட் ஒன், மின் விசை கோடுகள், ஒரு ஓரலகு நேர் மின்னூட்டம் மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள் தான் மின் விசை கோடுகள். ஓகேவா? அதாவது மின்புலத்தை குறிக்கும் கோடுகள் தான் மின் விசை கோடுகள்னு சொன்னேன். அதாவது எந்த கோடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஓரலகு நேர் மின்னூட்டம் மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள், அதுதான் பார்த்திங்கன்னா மின் விசை கோடுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மின் அழுத்தம் அப்படின்னா என்னென்னா, அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை தான் பார்த்திங்கன்னா மின் அழுத்தம். ஓகேங்களா? அனைத்து மின் விசை கோடுகளுக்கும், அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை தான் மின் அழுத்தம். ஓகேங்களா? ஓகே, மின்னூட்டம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மின்னோட்டம் பார்க்கலாம். மின்னோட்டம் அதில் பார்த்திங்கன்னா மரபு மின்னோட்டம், எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அதில் நேர் மின்னோட்டங்களின் இயக்கம் தான் மரபு மின்னோட்டம், எலக்ட்ரான்களின் இயக்கம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் மின்னோட்டம். ஓகேங்களா? நேர் மின்னோட்டங்களின் இயக்கம் மரபு மின்னோட்டம், எலக்ட்ரான்களின் இயக்கம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் மின்னோட்டம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஒன், மின் சுற்றின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பு மின்னோட்டம். ஓகேங்களா? மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னா, மின் சுற்றின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னோட்டங்களின் மதிப்பு தான் மின்னோட்டம். இந்த மின்னோட்டம் ரெண்டு வகையாக இருக்குது, மரபு மின்னோட்டம், எலக்ட்ரான் மின்னோட்டம். நேர் மின்னோட்டங்களின் இயக்கத்தை மரபு மின்னோட்டம் அப்படின்னும், எலக்ட்ரானிகளின் இயக்கத்தை எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மின்னோட்டத்தின் எசை அலகு பார்த்திங்கன்னா ஆம்பியர். ஓகேங்களா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். இந்த ஆம்பியரை வந்து இதோட குறியீடு பார்த்திங்கன்னா ஏ. ஓகேங்களா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் மற்றும் அதோட குறியீடு பார்த்திங்கன்னா ஏ. அடுத்து ஆம்பியர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பி ஒன்றின் குறுக்குவெட்டு பரப்ப ஒரு வினாடியில் ஒரு கூலும் அளவிலான மின்னோட்டம் கடக்கும் போது உருவாகும் மின்னோட்டம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பியர். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆம்பியர் அப்படின்றது என்னென்னா, கம்பி ஒன்றின் குறுக்குவெட்டு பரப்ப ஒரு வினாடியில் ஒரு கூலும் அளவிலான மின்னோட்டம் கடக்கும் போது உருவாகும் அந்த மின்னோட்டம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆம்பியர் பார்த்திங்கன்னா ஒரு கூலும் அல்லது ஒரு வினாடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஆம்பியர் அப்படின்றது ஈக்குவல் டு ஒரு கூலும் அப்படி இல்லைன்னா ஒரு வினாடி தான் என்ன அப்படின்னா ஒரு ஆம்பியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அம்மீட்டர். அம்மீட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி தான் பார்த்திங்கன்னா அம்மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மின்னாற்றல் மூலம் ஒன்று ஒரு கூலும் மின்னோட்டத்தை மின்சுற்றை சுற்றி அனுப்ப ஒரு ஜூல் வேலையை செய்தால் அதன் மின்னியக்க விசை பார்த்திங்கன்னா ஒரு வோல்ட். ஓகேங்களா? அதாவது மின்னாற்றல் மூலமாக ஒன்று ஒரு கூலும் மின்னோட்டத்தை மின்சுற்றை சுற்றி அனுப்ப ஒரு ஜூல் வேலையை செய்தால் அதன் மின்னியக்க விசை என்ன அப்படின்னா ஒரு வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி வோல்ட் மீட்டர். ஓகேங்களா? வோல்ட் மீட்டர் அப்படின்னா என்னென்னா, மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி தான் பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட் ஒன், மின் தடை. ஒரு மின் கருவியின் வழியே மின்னோட்டம் பாய்வதற்கு அந்த கருவி அளிக்கும் எதிர்ப்பின் அளவு தான் பார்த்திங்கன்னா மின் தடை. ஓகேங்களா? வோல்ட் மீட்டர் அப்படின்னா என்ன? மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி வோல்ட் மீட்டர். ஒரு மின் கருவியின் வழியே மின்னோட்டம் பாய்வதற்கு அந்த கருவி அளிக்கும் எதிர்ப்பின் அளவு தான் பார்த்திங்கன்னா மின் தடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மின் தடையங்கள். அதாவது மின் தடையை பயன்படுத்தி ஒரு மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மின் தடையங்கள். ஓகேங்களா? மின் தடையை பயன்படுத்தி ஒரு மின்சுற்றில் செல்லும் அந்த மின்னோட்டத்தின் அளவை வந்து கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மின் தடையங்கள் தான். மின்சுற்று படத்தின் நான்கு முக்கிய கூறுகள் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்கலம், இணைப்பு கம்பி, சாவி, மின்தடை அல்லது மின்பளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மின்சுற்றில் நான்கு முக்கிய கூறுகள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மின்கலம், இணைப்பு கம்பி, சாவி, மின்தடை அப்படி இல்லைனா மின்பளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு முக்கிய கூறுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மின்னோட்டத்தின் விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் முதன்மையான மூன்று விளைவுகள் பார்க்கலாம். வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு. ஓகேங்களா? மின்னோட்டத்தின் விளைவுகளில் பலவிதம் இருக்குது. அதில் முதன்மையாக மூன்று விளைவுகள் கொடுத்துருக்காங்க. வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு. நெக்ஸ்ட் ஒன், வெப்பம் அப்படின்னா என்னென்னா, அதாவது வெப்பம் எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்னோட்டத்தின் பாய்வு எதிர்க்கப்படும் போது தான் இந்த வெப்பம் உருவாகிறது. ஓகேங்களா? வெப்பம் எப்போது உருவாகிறது அப்படின்னா, மின்னோட்டத்தின் பாய்வு எதிர்க்கப்படும் போது வெப்பம் உருவாகிறது. ஓகேங்களா? அடுத்து ஜூல் வெப்பமாறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவுன்னு சொல்லலாம். மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் அந்த நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா ஜூல் வெப்பமாறல் அப்படி இல்லைன்னா ஜூல் வெப்ப விளைவுன்னு சொல்லலாம். இந்த ஜூல் வெப்பமாறலை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூல் அப்படின்ற அறிவியலறிஞர் தான் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஜூல் வெப்பமாறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு, இது இந்த நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் போது நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு தான் ஜூல் வெப்பமாறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவுன்னு சொல்லலாம். இந்த ஜூல் வெப்பமாறலை கண்டுபிடித்தவர் யாருன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூல் என்று அறிவியலாளர் தான் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்காரு. அடுத்து கவனம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 9 வோல்ட் மின்கலத்தை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மின் அதிர்ச்சி வந்து நமக்கு தராது. அதுவே 220 வோல்ட் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மின் அதிர்ச்சி ஏற்பட்டு உடல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 9 வோல்ட் நம்ம பயன்படுத்தும் போது மின் அதிர்ச்சி நமக்கு தராது, எந்த பாதிப்பும் நமக்கு இருக்காது. அதுவே 220 வோல்ட் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மின் அதிர்ச்சி ஏற்பட்டு உடல் பாதிப்பு வந்து ஏற்படும். அதாவது மாணவர்கள்லாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கெலாம் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா 9 வோல்ட்டே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
கம்மியான வோல்ட்டில் பயன்படுத்தும் போது எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மின்னார் பகுப்பு. மின்னார் பகுப்பு அப்படின்னா கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு தான் மின்னார் பகுப்பு. ஓகேங்களா, கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படக்கூடிய நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா மின்னார் பகுப்பு. நெக்ஸ்ட் ஒன் மின் பகுதிரவம். மின்னோட்டம் பாயும் கரைசல் மின் பகுதிரவம். ஓகேங்களா, மின்னோட்டம் பாயும் கரைசல் மின் பகுதிரவம். ஓகேங்களா, மின்னார் பகுப்புனா என்ன, கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு மின்னார் பகுப்பு. மின்னோட்டம் பாயும் கரைசல் பார்த்திங்கன்னா மின் பகுதிரவம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் நரம்பு இணைப்பு சைகை. அதாவது மனித உடலில் மின்னோட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகும் அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நரம்பு இணைப்பு சைகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மனித உடலில் மின்னோட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகும் அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நரம்பு இணைப்பு சைகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னா என்னென்னா மின்னோட்டம் தாங்கிய கடத்தி அதற்கு குத்தான திசையில் ஒரு காந்த புலத்தை உருவாக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவு. ஓகேங்களா, மின்னோட்டம் தாங்கிய கடத்தி அதற்கு குத்தான திசையில் ஒரு காந்த புலத்தை உருவாக்கும் அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவு. ஓகேங்களா, மின்னோட்டத்தின் வகைகள் வந்து ரெண்டு வகையாக இருக்குது, நேர்திசை மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம். ஓகேங்களா, மின்னோட்டத்தின் இரண்டு வகைகள் என்னென்ன, நேர்திசை மின்னோட்டம் மற்றும் மாறுதிசை மின்னோட்டம். ஓகேங்களா, அடுத்து நேர்திசை மின்னோட்டம். அதாவது நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னா ஒரே திசையில் மின்னோட்டங்கள் இயங்குவதால் ஏற்படுவது தான் நேர்திசை மின்னோட்டம். ஒரே திசையில் மின்னோட்டங்கள் இயங்குவதால் ஏற்படுவதே பார்த்திங்கன்னா நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய சில கருவிகள் கொடுத்துருக்காங்க, கைபேசி, வானொலி பெட்டி, மின் விசை பலகை, மின்சார வாகனங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய கருவிகள். நேர்திசை மின்னோட்டம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே திசையில் மின்னோட்டங்கள் இயங்கும் போது ஏற்படுவது தான் பார்த்திங்கன்னா நேர்திசை மின்னோட்டம். அடுத்து மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா மின் தடயத்திலோ அல்லது மின் பொருளிலோ மின்னோட்டத்தின் திசை மாறி மாறி இயங்கச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மாறுதிசை மின்னோட்டம். ஓகேங்களா, நேர்திசை மின்னோட்டம்னா ஒரே திசையில் மின்னோட்டங்கள் இயங்கும் அதுதான் நேர்திசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டம்னா மின் தடயத்திலோ அப்படி இல்லைனா மின் பொருளிலோ மின்னோட்டத்தின் திசையை பார்த்திங்கன்னா மாறி மாறி இயங்கும் அதுதான் மாறுதிசை மின்னோட்டம். நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய சில கருவிகள் பார்த்திங்கன்னா கைபேசி, வானொலி பெட்டி, மின் விசை பலகை, மின்சார வாகனங்கள். ஓகேங்களா, அடுத்து அதிர்வெண். அதாவது ஒரு வினாடியில் மாறு மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய முழு சுழற்சிகளை தான் பார்த்திங்கன்னா அதிர்வெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு வினாடியில் மாறு மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய முழு சுழற்சி தான் பார்த்திங்கன்னா அதிர்வெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளோட வீடுகளில் வழங்கப்படக்கூடிய மின்னோட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறுதிசை மின்னோட்டம். நம்மளோட வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டம், நம்மளோட வீடுகளில் வழங்கப்படக்கூடிய மின்னோட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறுதிசை மின்னோட்டம். ஓகேங்களா, நேர்திசை மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டம் வந்து மாறுதிசை மின்னோட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் திருத்தி, மின்கல திருத்தி அப்படி இல்லைனா இணக்கி அதாவது பொருத்தின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி தான் திருத்தி, மின்கல திருத்தி அல்லது இணக்கி பொருத்தின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எல்லாமே ஒன்று தான், திருத்தி, மின்கல திருத்தி அப்படி இல்லைனா இணக்கி அப்படி இல்லைனா பொருத்தி, இது மூணில் நீங்கள் எதை வேணாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி தான் திருத்தி, மின்கல திருத்தி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் நேர்மாற்றி அல்லது புரட்டி. அதாவது நேர்மாற்றி அல்லது புரட்டி அப்படின்னா என்னென்னா நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி தான் நேர்மாற்றி அல்லது புரட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி நேர்மாற்றி அப்படி இல்லைனா புரட்டின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 220 வோல்ட்டும் மற்றும் 50 அதிர்வெண். இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண். அதுவே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 110 வோல்ட் மற்றும் 60 அதிர்வெண் அவ்வளோதான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் பயன்படுத்துகிறாங்க, 220 வோல்ட் மற்றும் 50 அதிர்வெண்ணை இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க வீடுகளுக்கு. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 110 வோல்ட் மற்றும் 60 அதிர்வெண் தான் அமெரிக்காவில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 100,000 ஓம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது உலர்ந்த நிலையில் இருக்கும்போது மனித உடலோட மின்தடை வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100,000 ஓம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சித்தார்த்த அகாடமி சேனலில் ஒவ்வொரு லெசனுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஷார்ட் நோட்ஸ் ப்ளஸ் ஃப்ளோ சார்ட் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சித்தார்த்த அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் அக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சித்தார்த்த அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.